கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாதங்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த 4வது மாதத்திலும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவாளராக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 22:19-20 நம்ம வாசித்து பார்க்கலாம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென். இந்த 4வது மாதத்திலும் கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருக்கிற ஒரு காரியம், இந்த 4வது மாதத்துல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி. இதுவரைக்கும் நீங்க ஆதரவுக்காக அநேகரை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். நீங்க நம்பின சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இந்த 4வது மாதத்துல நிச்சயமாய் உங்களுக்கு அவர் ஆதரவாய் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்காக பாடின பாடல்தான் இந்த 22வது அதிகாரம். அதில் 19வது வசனத்தில் தாவீது எழுதுகிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். அநேகர் உங்களுடைய ஆபத்தான நாட்களிலே உங்களுக்கு எதிராக கடந்து வரலாம். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த 4வது மாதத்தில் நீங்க யாரையும் நம்ப வேண்டாம். 4வது மாதத்துல மட்டுமல்ல, உங்க ஆயுஷ் நாள் வரையிலுமே கர்த்தரை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆதரவாளராக அவர் இருக்கிறாரே. அந்த நல்ல ஆதரவாளர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லி. ஆம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உயரத்திலிருந்து அவருடைய கையை நீட்டி நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் விழுந்து கிடக்கிற யாவரையும் இந்த 4வது மாதத்துல அவர் தூக்கி எடுப்பாராக. அவ்வாறு தூக்கி எடுக்கிற ஆண்டவர் 18வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று சொல்லி. நீங்க பயப்படாதீங்க. உங்களிலும் பலவான்கள் உங்களை கடினப்படுத்துகிறார்களா, காயப்படுத்துகிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, அவர்களுடைய கைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 19வது வசனத்துல என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். உயரத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுகிற ஆண்டவர், உங்களிலும் பலவான்களாக இருக்கிற சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர், ஆபத்தான நாளிலே உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். ஆண்டவர் உங்களை தப்பு வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்க மேல் அவர் பிரியமா இருக்கிறபடியினால, அவர் உங்க மேல பிரியமுள்ளவங்களா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் அவர் மேல பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பிரியமுள்ளவர்களாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா நீங்க இருக்க முடியாது. விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது ஆகாத காரியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தரனை தூக்கி எடுப்பார், என் சூழ்நிலை மாறும், என்னுடைய எதிர்காலம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் என்பதை விசுவாசிக்கணும். அப்போதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை தூக்கி எடுப்பார், விடுவிப்பார், பாதுகாப்பார், ஆதரவாக இருப்பார். ஆகையினால 3 மாதங்கள் கடந்து போய்விட்டன. இந்த 4வது மாதத்திலும் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இருக்கலாம். எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். கவனிங்க, கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். மனிதன் அல்ல, கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்.
அந்த கர்த்தரை 100% நீங்க நம்புங்க, உங்க வாழ்க்கை செழிப்பாக மாறும். எனவே கர்த்தர் இந்த 4வது மாதத்துல உங்களோட அவர் பேசியிருக்கிறார். எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்பீங்களா? பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆதரவு இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தரோ ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீ நல்ல ஆதரவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. Thank you. God bless you.